சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பெட்ரோல் பங்கில் தன்னை பார்த்து எச்சில் துப்பியதாக கூறி போக்குவரத்து ஊழியரை சரமாரியாக தாக்கிய காவலரை அப்பகுதி மக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் குணா வழங்க கேட்கலாம். வணக்கம் குணா, தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை சைதாப்பேட்டையில் காவல் பணியால் இருக்கக்கூடிய காவலர் ஒருவர் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும் பொழுது போக்குவரத்து ஊழியர் ஒருவர் தன்னை பார்த்து எச்சில் உமிழ்ந்ததாக கூறி அவரை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இதன் காரணமாக அவர் பலத்த காயங்கள் அடைந்து இரத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த சம்பவத்தை அறிந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக அந்த காவலரை உடனடியாக அவரை பிடித்து அங்க இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் அவரை ஒப்படைத்து புகார்களை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அதே காவல் நிலையத்தில் சக காவல் துறையை சார்ந்த பணியாளரிடம் அவர் இதே காரணத்திற்காக அவர் கூறி சண்டையிட்டு இருப்பதாகவும் ஏற்கனவே இரண்டு புகார்கள் இருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர் அந்த போக்குவரத்து பணியாளரை சரமாரியாக தாக்கியதோடு அவரை திட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மன உளைச்சல் காரணமாக அந்த போக்குவரத்து பணியாளர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். இதற்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காவல்துறையினரும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதன் காரணமாக அவர் பலத்த காயங்களுடன் தற்பொழுது மருத்துவமனையில் முதலுதவி பெற்று தற்பொழுது சிகிச்சையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.